பாலைவனத்தில் உள்ள தவளைகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். இந்த தவளைகள் சுற்றிலும் இருக்கும் வெப்பத்தை எப்படி தாங்குகின்றன, எப்படி தப்பிக்கொள்கின்றன என்று பார்ப்பதற்காக ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். பாலைவனத்திலே வெயில் அடிக்கும்போது வேகமாக தண்ணீர் வற்றிக்கொண்டே வருகிறது. எனவே நீர்நிலைகள் வற்ற துவங்கும் போது அதில் இருக்கும் தவளைகள் என்ன செய்கின்றன என்று பார்த்தபோது, நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சூடேறிக்கொண்டே வரும்போது அது 40 டிகிரி 50 டிகிரி என்று மனுஷர்களாலேயே தாங்க முடியாத அளவுக்கு தண்ணீரின் வெப்பநிலையும் அதிகரிக்கும். ஆனால் அதில் உள்ள தவளைகள் இதை பற்றி கவலைப்படாமல், வெப்பநிலை அதிகரிப்பதை உணராமல் அவைகள் சுகமாக இருக்கிறது என்று அதற்குள்ளேயே கிடந்து செத்து விடுகின்றன. அதே சமயத்திலே வெளியில் இருந்து தண்ணீருக்குள்ளே தாவுகின்ற தவளைகள் அந்த நீரின் வெப்பத்தை உணர்ந்து உடனடியாக அவைகள் வெளியே குதித்து தப்பி விடுகின்றன. இப்படி இந்த ஆராய்ச்சியின் முடிவு சொல்கிறது. அதே போல்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கெடுக்கும் காரியங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் போது நாம் அதை உணராதிருக்கின்றோம். பாவம் பெருகிக்கொண்டே போகிறது. இது நேற்று செய்தது தானே, இன்றைக்கு ஒன்று புதிதாக இல்லை, எனவே இதை நாம் இன்றைக்கு செய்யலாம் என்று சொல்லி பாவத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக விழும்போது உணர்வற்று போகின்றோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நாம் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். நாம் இருக்கின்ற இந்த பூலோகத்துக்குள்ளே நாம் அசுத்தப்படுத்தும் காரியங்களை விட்டு, நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக விழத்தள்ளும் காரியங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அப்படி தவளைகள் வெளியே வந்துவிட்டால் அவை பிழைத்துக் கொள்ளும். அவை ஏதாவது ஒரு கல்லின் மறைவிலோ ஒரு மணலின் மறைவிலோ இருந்து கொண்டு தங்களை தப்பிவித்துக் கொள்ளும். ஆனால் தண்ணீர் சுகமாயிருக்கிறதே என்று சொல்லி அதிலே கிடக்கும் தவளைகள் அவைகள் செத்து விடுகின்றன. அப்படித்தான் இன்றைக்கு பாவத்திலே நாம் உழன்று போய் கிடந்தோம் என்றால் நாம் அதிலேயே வாரிக்கொள்ளப்படுவோம். ஆனால் அதை விட்டு வெளியே வந்து கர்த்தருடைய மறைவின் கீழே நாம் இருந்தோம் என்றால் நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய ஆத்மாக்களை தப்பிப்பதற்கு ஒரே வழி, பாவம் உள்ள இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்திருக்கும் ஒரு அனுபவத்தை ஆத்மீகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்கிறார்களே, மற்றவர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி அநேக தீமையான காரியங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடாது. அதில்தான் பவுல் பசன் சொல்கிறார், பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டு ஓட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை கவிழ்த்து போடுகிற அநேக காரியங்கள் உண்டு, அவைகளுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் நித்திய ராஜ்யத்துக்கு போகிறவர்கள், நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் உண்டு. இந்த ஓட்டத்திலே கைதட்டி நம்மை உற்சாகப்படுத்த நமக்கு முன்னாலே கடந்து சென்ற அநேக முன்னுதாரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய வழியை பின்பற்றி நாம் பாவத்துக்கு விலகி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 3:13 அப்படி சொல்கிறது, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் நாள்வளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆம், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் ஜபத்திலே தாங்கி நாம் பாவத்திற்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது சுகமாயிருக்கிறது என்று அதிலே கிடந்தோம் என்றால் ஒரு நாள் பாவத்தின் பலன்களோடு நாம வாரிக்கொள்ளப்படுவோம். எனவே ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை நோக்கிய ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தராமே ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துவாராக. ஆமேன்.